மயிலாடுதுறை அருகே திருமணமான 3 மாதத்தில் இளம்பெண் உயிரிழந்ததால் மாமியாரை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நரசிங்கம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ஜெனிஃபர் என்பவரும் செங்குடி கிராமத்தை சேர்ந்த மார்டின் ராஜ் என்பவரும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் முடிந்து 10 நாட்கள் மட்டுமே மணப்பெண்ணுடன் இருந்த மார்டின் ராஜ் பின்னர் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் ஜெனிஃபரிடம் அவரது மாமியார் அடிக்கடி சீர்வரிசை கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நேற்று இரவு தனது வீட்டிற்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட ஜெனிஃபர் சீர்வரிசை கேட்டு மாமியார் தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாக அழுதுள்ளார். பின்னர் திடீரென செல்போன் துண்டிக்கப்பட்டதால் சந்தேகமடைந்த ஜெனிஃபரின் குடும்பத்தினர் உடனடியாக ஜெனிஃபரின் வீட்டிற்கு வந்தனர். அங்கு மூச்சு பேச்சின்றி ஜெனிஃபர் கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஜெனிஃபர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜெனிஃபரை சீர்வரிசை கேட்டு கொடுமைப்படுத்தி கொலை செய்து விட்டதாகவும் அதனால் ஜெனிஃபரின் மாமியாரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெரம்பூர் போலீசார் ஜெனிஃபரின் மரணம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.